வணக்கம் நண்பர்களே, ஏ டு இசட் கற்றது கையளவு கல்லாதது கடலளவு சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் தலைப்பு நட்புகள் பலவிதம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க, கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உறவுக்கும் கை கொடுத்து, உரிமைக்கும் குரல் கொடுத்து, தோல்விக்கு தோல் கொடுத்து என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஆழமான எதையும் எதிர்பார்க்காத தன்னலமற்ற நட்பு இருக்கின்றதா? உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் என்பார்கள். நான் உமி கொண்டு வருகிறேன், நீ அவள் கொண்டு வா, இருவரும் ஊதி ஊதி தின்னலாம் என்றானாம் ஒருவன். இதற்கு பெயர் நட்பா? நட்புக்கு இலக்கணமாக நாம் துரியோதனனையும் கர்ணனையும் கூறுகிறோம். நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு வேறு நண்பர்கள் கிடைப்பார். பள்ளி பருவத்தில் உடன் பயிலும் மாணவர்கள், பின் கல்லூரி நாட்களில் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள், வேலை கிடைத்ததும் அலுவலக நண்பர்கள். இப்படி நண்பர்களும் மாறிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் நட்பு என்று தேடினால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். சில நாட்கள் கணிப்பொறி வகுப்பில் படித்தவரையும் வீட்டில் நண்பர் என்று அறிமுகப்படுத்துகிறோம். அவரிடம் அதற்காக மனம் விட்டு பேச முடியுமா? அல்லது அவசர தேவைக்கு கைமாத்து கேட்க முடியுமா? சிலரை தெருவிலேயே நலம் விசாரித்து கழற்றிவிட வேண்டும், சிலரை அலுவலகத்தில் மட்டுமே கண்டுகொள்ள வேண்டும், மிகவும் நம்பகமானவரை மட்டுமே வரவேற்பு அறை வரை அழைத்து வர வேண்டும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக மிக எச்சரிக்கையுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு வருடம் பழக ஆரம்பித்த உடனே அவரை முழுவதுமாக நம்பிவிடக் கூடாது. உள்ளத்தில் நெஞ்சும் உதட்டில் தேனும் வைத்து பேசுபவரை அடையாளம் கண்டு கொண்ட பின் கலற்றிவிட வேண்டும். நட்பு ஒரு புனிதமான சொல், பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காத நட்பு, விட்டு கொடுத்தலின் சுகத்தை அனுபவிக்கும் நட்பு. உலகமே கைவிட்டு விட்டாலும் நண்பனின் தோள் தரும் நம்பிக்கை நட்பு, சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் நட்பு, பழக பழக புளிக்காத நட்பு, தலைசாய்த்து முகம் புதைத்து மனம் விட்டு அழுது ஆறுதல் பெற உதவும் நட்பு இப்போது உண்டா? சில சமயம் உயிருக்கு உயிரான நண்பர்களிடையே ஓர் அற்ப செயலுக்காக மனத்தாங்கல் ஏற்பட்டு பிரிந்து விடுகின்றனர். அதுவரை நகமும் சதையுமாக இருந்த அவர்கள் பகைவர்களாகி விடுகிறார்கள். ஒருவரின் பலத்தையும் பலவீனத்தையும் மற்றவர் அறிந்திருப்பதால் அவரை வீழ்த்த அவற்றை பயன்படுத்துகின்றனர். உன்னுடைய மிக அந்தரங்கமான ரகசியத்தை என் உயிர் நண்பனிடம் கூட கூறிவிடாதே என்கிறது ஒரு பொன்மொழி. ஏனென்றால் உங்களுக்குள் பகை ஏற்படும் போது உன் ரகசியங்கள் அவன் மூலம் அம்புலமாகிவிடும் என்கிறது ஒரு மேல்நாட்டு பழமொழி. நண்பரிடம் கவனமாக இருங்கள். எனக்கு தெரிந்த ஒருவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் உண்டு. இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை என்று கூறும் அளவுக்கு நெருக்கம். இவருக்கு கல்யாணம் ஆகியது. மனைவியிடம் எப்போதும் தன் ஆருயிர் நண்பனின் பெருமைகளைத்தான் பேசுவார். நண்பருக்கும் பாதி நாட்கள் இவர் வீட்டில்தான் சாப்பாடு, சினிமாவுக்கு கூட மூவரம்தான் சேர்ந்து போவார்கள். விளைவு, ஒரு நாள் இவர் மனைவியை அவர் தட்டி கொண்டு போய்விட்டார். எதற்கும் ஒரு வரம்பு வேண்டாமா? சிலர் தங்களது துன்பத்தை பற்றி அவர்களது நண்பர்களிடம் கூறுவார். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களும் ரொம்பவும் அக்கறையாக கேட்பார்கள். அவர்கள் கேட்கும் அக்கறையில் குளிர்ந்து போய் இவர்களும் தங்கள் ரகசியத்தை எல்லாம் உளறிவிடுவார்கள். போலி நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரகசியத்தை பலரிடமும் கொட்டமடித்து விடுவர். இப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு கொள்ள தாமதிக்காதீர்கள். இரு நண்பர்கள் ஒரே தரத்தில் இருப்பார்கள். நாளடைவில் அவர்களில் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறி விடுவான். தன் நண்பனின் வளர்ச்சியை கண்டு மகிழாமல் தன் நிலை தாழ்ந்திருப்பதை எண்ணி புழுங்குவான். அல்லது தன் தகுதி ஏறியதும் இதனால் வரை பழகிய நண்பனை கலற்றிவிடும் நட்பும் உண்டு. சிலருக்கு எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வரும். நாம் எதை செய்ய விரும்பும் போதும் எதிர்மறையாகவே பேசுவர்.
அப்படிப்பட்டவர்களிடம் நட்பு வேண்டாம். அவர்களின் பேச்சை கேட்டால் நம் உற்சாகமெல்லாம் வடிந்து போய்விடும். எனக்கு இன்னும் நட்பு வகையில் ஒரு அம்சம் மட்டும் புரியவில்லை. தண்ணி அடிக்கும் போதும் தம் அடிக்கும் போதும் என் நண்பர்கள் தேவைப்படுகிறது. இது என் காசில் வாங்கிய விஸ்கி, இது மேல்நாட்டு சரக்கு என்றெல்லாம் நினைக்காமல் எல்லோரும் சேர்ந்து குடிக்கிறார்களே, எப்படி? சியர் சொல்லி குடிக்காவிட்டால் குடித்தது போல் இருக்காதா? அல்லது யான் பெற்ற இன்பம் என் சக குடிகாரனும் பெற வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையா? பெண் நண்பர்கள் இருப்பது தவறில்லை, ஆனால் கம்பி மேல் நடப்பது போல கவனமான உணர்வுடன் செயல்பட வேண்டும். நம் நாட்டை பொறுத்தவரை எந்த வயதிலுமே இருபாலரும் நட்பாக பழகுவதை தூய்மையான நட்பாக கருதுவதில்லை. விரைவில் அந்த நட்பு கொச்சைப்படுத்தப்படும். நட்புக்கும் காதலுக்கும் இடையே மிக மெல்லிய இலைதான் உள்ளது. இந்த இலை எந்த சந்தர்ப்பத்திலும் அறுந்து போக வாய்ப்புள்ளது. பெண்களிடம் நட்பு ரீதியாக மட்டுமே பழக விரும்புபவர்கள் ஒரு கட்டுப்பாட்டை வகுத்து கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலத்துக்கு இடம் கொடுத்தால் அந்த நட்பு கரைப்பட்டதாகிவிடும். இரண்டு ஆண்கள் மிகவும் நெருங்கி பழகினால் அதையுமே ஹோமோசெக்ஸ் பார்வையில் பார்க்கிறது இந்த உலகம். விடுதிகளிலும் சிறைச்சாலைகளிலும் இந்த வக்கிரங்கள் அரங்கேறுகின்றன. அழகிய பெண்தன்மை அதிகமிக்க பாலகர்களும் வாலிபர்களும் சிலருடைய இச்சைக்கு பலியாகப்படுகின்றனர். நட்பு என்ற போர்வையில் இவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். பொதுவாக பெண்கள் எளிதில் மற்ற பெண்களுடன் நட்பு கொண்டு விடுவார்கள். பழகிய வேகத்திலேயே சண்டையும் போட்டுக்கொள்வார்கள். ஆனால் ஆண்கள் அப்படி அல்ல, சட்டென பழகிவிட மாட்டார்கள். பக்கத்து பக்கத்து வீட்டு ஆண்கள் பல மாதங்கள் ஆனாலும் ஒரு ஹலோ கூட சொல்லாமல் பழகாமல் இருப்பர். ஆனால் பெண்களோ ஒட்டோ ஒட்டென்று ஒட்டி கொள்வதுடன் இவர்கள் வீட்டு சாம்பார் அவர்களுக்கும் அவர்கள் வீட்டு பலகாரங்கள் இவர்கள் வீட்டுக்கும் படையெடுக்கும்படி பழகுவார்கள். தன் வீட்டு நடப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பித்து விடுவார்கள். ஆண்களோ அரசியல் பேசுவதோடு நட்பின் எல்லையை வகுத்து கொள்வார்கள். நாம் தவறு செய்யும் போது அத்தவறுக்கு துணை போகாமல் நம்மை திருத்துபவனே நல்ல நண்பன். அத்தகைய நண்பன் இருப்பது நமக்கு யானை பலம் கிடைப்பது போல். வஞ்சகமும் பொய்யும் சூதும் நிறைந்த உலகத்தில், ஈன்ற தாயும் மனம் திரியும் உலகத்தில், அண்ணனே பங்காளியாகும் உலகத்தில், உண்மையான நண்பனே அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வித்து. எதை இழந்தாலும் அந்த புனிதமான நட்பை இழக்காதீர்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் கூறிய கருத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். நன்றி, வணக்கம்.